கழுகு சிரித்தாலும் காரம் குறையாது, தம்பி சிரித்தாலும் தங்க தம்பி என்று சொல்லுகின்ற வகையிலே வெங்கடேஷ் எங்கள் வட்டத்தை சார்ந்தவர், எங்கள் ஊரில் இருந்து எட்டுகள் தொலைவில் இருக்கக்கூடியவர் வருகின்றார். அவர் பார்ப்பதற்கு வேண்டுமென்றால் குருகண்டி எல்லாமே வேண்டும் என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவன் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அவர் வேண்டுமென்றால் ஒல்லையாக இருக்கலாம், அவர் ஒற்றை விரலே என்னை கூட திருத்திவிட முடியும். சிரிப்புக்காக சொல்லவில்லை, நான் பார்த்திருக்கிறேன், ஒற்றை விரலிலே இந்த குண்டு உருவத்தை கூட தூக்கி அவரால் நிறுத்த முடியும். நீங்கள் கேட்கலாம், வேண்டுமென்றால் உங்களை தூக்கி நிறுத்த முடியும், அவருடைய கட்சியை தூக்கி நிறுத்த முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம். அவர் நிறுத்துகிறாரா இல்லையா என்பதை நீங்கள் பார்த்து வாங்கிட்டு விட்டு அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இதற்கு முன்னாக பேசுகின்ற சகோதரி அகண்டாவர்கள் அண்ணன்மார்களுடைய திருமணத்திற்கு முன்பே திருமணத்திற்கு பிறகு எடுத்த போட்டோ எப்படி அது நன்மை ஃபுட்டில் வந்ததா இல்லை கும்மி கும்மி வந்ததா அப்படி வீங்கினா அப்படின்றத நம்மளுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி வந்து நம்ம சொன்ன பெரிதும் வந்து பொறுமையாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் வந்து இருந்தவர்கள். பொறுமைக்கு பூமாதேவியும் கூட வந்து பெண்களை தான் சொல்கிறாங்க, சொன்னவங்க யாருன்னா ஆண்கள் தான். பெண்களை எல்லாத்தையும் உயர்த்தி சொல்கிறவங்க யாரு? ஆண்கள் தான். ஒரு பெண் இன்னொரு பெண் உயர்த்தி சொல்கிறாங்களா? அது எங்கேயும் நடக்காது. அதனால் பெண்களை உயர்த்தி வைக்கிறவங்க ஆண்கள். அதனால் நாங்கள் உங்களை புகழ் புகழ் சொல்கிறோம். அந்த மாதிரி இப்போ வந்து குழந்தைகளுடைய வளர்ச்சி வந்து முதல்ல வளர்ச்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முன்பு எங்கள் அணியில் பேசின ராஜேஷ்வர் வாழும் பலரும் வரியும் பலரும் இது மாதிரி மொத்தம் வளர்ச்சி வந்து மொத்தம் நம்ம எப்படி பார்க்கலாம்னா உடல் வளர்ச்சி, நம்மளுடைய மன வளர்ச்சி, நம்மளுடைய அறிவு வளர்ச்சி, அப்புறம் பொருளாதார வளர்ச்சி, இது நாலுமே அவங்களுக்கு சமமாக ஒரு விதத்தில் போனால் தான் குழந்தைகளுடைய வளர்ச்சி வந்து சரிவிதமாக இருக்கும். இந்த நாளில் உடல் வளர்ச்சின்றது பெரும்பாலும் அன்னையை சார்ந்திருக்கு, அது 25% தான். மன வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, அப்புறம் இந்த பொருளாதார வளர்ச்சி, இதெல்லாம் வந்து சார்ந்து இருக்கிற மீது 70% யார் பார்ப்பாங்க? ஆண்கள் சேர்ந்து தான் இருக்கு. 25% பாஸ் ஆகும், 75% பாஸ் ஆகும். அப்போ ஆண்கள் வந்து உணவுன்றது ஒரு இதில் மட்டும்தான் பெண்கள் கொஞ்சம் தப்பேறாங்க. அதுலேயுமே என்ன கதை நடந்து வீட்டில் அப்படின்னா சமைச்சு கொண்டு வந்து டேபிள் வைப்பாங்க, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி அப்படின்னு குழந்தைய கூப்பிடுவாங்க. வந்து பார்த்துட்டு தெரிஞ்சு ஓடிடுவாங்க, ஓடிட்டு இருக்கும். வந்து உட்காரு வந்து உட்காந்து பெரிய சண்டை நடந்து போயிருக்கும். டேடி இங்கெல்லாம் வந்து பாரு சாப்பிட மாட்டேங்க போய் பார்ப்பாங்க. சரி என்ன இது, என்ன பிரச்சனை, என்ன சாப்பிட்றாரு, என்ன சாப்பிட்றாரு, எனக்கு வேண்டாம், எனக்கு தோசை போடாது, நான் செஞ்சுட்டேன் இதை பார்த்தேன், என்னம்மா செஞ்சுருக்கிறேன், நான் பொங்கல் செஞ்சுருக்கிறேன். போய் பார்த்தா அது பொங்கலா இல்லை கூழாங்க, பெரிய கூழாங்கல் தானே, எனக்கு பெரிய கூழாங்கல் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருப்பாங்க. பார்த்துட்டு பசங்க பயணி பெரிச்சு ஓடும். இதை சாப்பிட்டே தான் ஆகும். இல்லை எனக்கு இது வேண்டாம் தோசை அதெல்லாம் முடியாது, நான் சமைச்சிட்டா நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகும். இல்லை எனக்கு வேண்டாம், பசங்க வந்து படம் பிடிக்கும், அதுவும் அழுப்பு அதோட விடுவாங்களா வேண்டாங்க. டென் கவுண்ட் பண்ணுறது கூட எங்கள் தோட்டம் உடனே ஸ்டார்ட் ஒன் டூ, அந்த 10 வந்து அந்த பொங்கல் சாப்பிட்டான். அந்த இதில் உடம்பு வளர்க்குறேன்னு சொல்லிட்டு மன வளர்ச்சி அங்கே கிடைக்கிறாங்க, மன வளர்ச்சியை பாதிச்சிருக்காங்க. உடம்ப வளர்க்குறாங்க, அது மனசை பாதிச்சிருக்கு. உடல் வளர்ச்சி மட்டும் வளர்ந்த வளர்ச்சி அது மன வளர்ச்சியும் சேர்ந்து வளர்ந்தாங்க. ஒரு வளர்ச்சியை மட்டும் பார்ப்போடு நின்றுடக்கூடாது, அடுத்த வளர்ச்சி சேர்த்து போகணும். உடல் வளர்ச்சின்ற அந்த சொல்லிட்டு மன வளர்ச்சியை பாதிச்சிருக்காங்க, அது சரியான விடுதான்.
இது அந்த இடத்துல ஆண்டவர் தான் செய்வாங்க, நீங்க சொல்றீங்க சோம்பேறத்துக்காக வந்துடுறாங்க. இதே நேரத்தில் ஆண்டவர் ரெண்டு கேரட் எடுத்து கொடுத்து கழுவி சாப்பிட்றப்படா அவ்வளோதான் முடிஞ்சு. ஏன் அந்த கேரட்டில் சத்து இல்லையா? இருக்கு. அவனுக்கு போதுமான சத்தை எடுத்துட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். செக்கு அடுத்த வேலையை பார்க்கணும். விட்டுவிடுவாங்க, ஆண்கள் விட்டுடுவாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம்? நீங்கள் அது ஆண்களுடைய சோம்பேறித்தனம் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் அதை எழுதி பார்க்குறோம். எங்களுடைய அடுத்த வேலையை உணவு அடுத்தது அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் ஆண்களுடைய உணவு அடுத்து அறிவு வளர்ச்சி. பெண்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு அறிவு வளர்ச்சி என்னன்னா, ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஹோம்ஒர்க் எழுதி. இந்த ஹோம்ஒர்க் எழுதுன்ற அந்த ஒன்று தான் அவங்களுடைய அறிவு வளர்ச்சி காட்டுவாங்க. விளையாட்டு பார்த்துட்டு விளையாண்டுட்டு வரேன், அதெல்லாம் முடியாது. இப்போ உட்காந்து எழுதணும் ஹோம்ஒர்க். இந்த ஹோம்ஒர்க் எழுத வைக்கிறதுல மட்டும்தான் அவங்களுடைய அறிவு வளர்ச்சியை யோசிப்பாங்க. வேறு மற்ற எல்லா விதமான அறிவு வளர்ச்சிக்கான தூண்டுதல்கள் எல்லாமே வந்து தந்தையினுடைய வந்து போனதாக இருக்கும். அதன் பிறகு பொருளாதார வளர்ச்சி, அதுலேயும் வந்து தந்தையினுடைய பங்கே வந்து அதிகமான பங்காக இருக்குது. இது எல்லா விதத்துலையும் வந்து ஆண்களுடைய பங்கே அதிகம். இன்னொரு படி மேல் போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 10 மாதம் நாங்கள் தான் வந்த பதக்கம் வைக்கிற, நீங்கள் வளர்த்துக்கிறாங்க. சொல்ல போகிறத வீட்டே சொல்லிடுறேன், 10 மாதம் நான் தான் வளர்த்தோம். இல்லை, அதற்கு முன்பாகவே ஆண்கள் வந்து உயிரை வளர்த்து தான் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அது உடம்பு தான் வளர்த்தீங்க. உயிர் பெருசாக உடம்பு பெருசா, அங்கேயும் ஆண்கள் தான் முதல்ல வளர்த்து கொடுத்தாங்க, உயிரை வளர்த்து கொடுத்தாங்க. அப்புறமேட்டு அதில் உடல் தான் வளர்த்தீங்க. அந்த விதத்துலையும் சரி, எல்லா விதத்துலையும் ஆண்கள் தான் வந்து சோர்ஸு, பெண்கள் வந்து அதற்கு துணையாக இருந்து வளர்க்குறாங்க. இதில் இந்த குழந்தைகள் வந்து ஆண்கள் மட்டும் வளர்த்தாங்கன்னா 75% பாசு, பெண்கள் மட்டும் வளர்த்தாங்கன்னா 25% ஃபெயிலு, ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்த்தாங்கன்னா 100% எண்டம். என்ன சொல்லி என்னுடைய உரையை முடித்து விட்டேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. தம்பி வெங்கடேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், உடல் வளர்ச்சிக்கு மட்டும்தான் ஒரு பெண் துணையாக இருக்க முடியும். மன வளர்ச்சி, செல்வ வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி ஆகிய இரண்டிற்கும் ஒரு ஆணால்தான் முடியும். எனவே ஒரு பெண்ணால் 25 விழுக்காடுதான் வளர்ச்சியை காண முடியும். ஒரு ஆணால் தான் 75 விழுக்காடு வளர்ச்சியை காண முடியும். இருவரும் இணைந்தால்தான் 100% வளர்ச்சியை காண முடியும். எனவே நாங்கள் 75 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறோம். பெண்களுக்கு 25 மதிப்பெண்தான் என்று அவர் வணங்கிவிட்டு சென்றிருக்கிறார்.